விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணய முறையும் வேளாண் உற்பத்தியாளர் விற்பனை சங்க செயல்பாடுகள் மற்றும் விவசாயிகளுக்கான அனைத்து நலத்திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் உறுதிபட தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் விவசாயிகளின் நலன் காக்கும் மோடி அரசு என்ற நூலை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தற்போதைய மத்திய அரசு விவசாயிகள் நலன் காக்கும் அரசாக செயல்பட்டு வருகிறது என்றார். இந்தியாவின் வேளாண் புரட்சிக்கு வித்திட்ட தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் குழு உற்பத்தி செலவை விட 50% கூடுதலாக லாபம் கிடைக்கும் வகையில் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய அளவில் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அளித்த பரிந்துரைப்படிதான் தற்போது மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் விவசாயிகள் பெரும் பயனடைந்திருப்பதுடன் அவர்களது வருமானம் 2 மடங்கு அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் தவறான வழிநடத்துதல் காரணமாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் யாரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் பஞ்சாபைச் சேர்ந்த விவசாயிகள் மட்டுமே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுமாறு கோரிக்கை விடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், இந்த சட்டங்களில் இடம்பெற்றுள்ள நல்ல அம்சங்கள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். This was the main point of agitation of farmers throughout the country, that farmer must get remunerative prices and therefore minimum support price must be based on Swaminathan formula for cost plus 50%. Be there again and go to every village and every house and tell every farmer that Swaminathan gave good formula trained from Tamil Nadu, but DMK and Congress did not implement it.